நிறைய மாற்றங்களை இந்த நாடகம் கொண்டு வரும்னு நான் நம்புறேன். ஏடு என்கேவாக, ஏடு என்கேவாக சித்து ஒரு மாதிரி வெக்கமாவே இல்லையா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, நான் வந்து இந்த மாதிரி கடுமையா உழைக்கிறவங்களுக்கு தான் என் தங்கச்சியை கூப்பிடணும்னு இருக்கேன். சுந்தரமா கார் வச்சிருக்கீங்க, யாரையும் போய் சொல்ல திருடல, ஏமாத்தல, சம்பாதிக்கிறீங்க, பாக்க நல்லா அஜித் குமார் மாதிரி அழகா இருக்கு. இல்ல என்ன உனக்கு என்ன குறைச்ச, நல்லா கரிஞ்சிருத்த மாதிரி இருக்கு. இப்படி திரும்ப இந்த மாதிரி என் தங்கச்சி ஒன்று இருக்கா, சூப்பராக இருப்பா. என் தங்கச்சியை பற்றி நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். அவன் நடந்தான்னு வச்சுக்கிங்க, நயன்தாரான் சிரிச்சான்னு வச்சுக்கிங்க, ஸ்னேகா இப்படி இப்படி சேர்த்தின்னு வச்சுக்கிங்க, ரத்தம் வந்துடும். எனக்கு தெரியும் உங்களை பத்தி. இது தொடக்கிறது 2 நிமிஷம் ஆகாதுங்க, காக்கா போட்ட பிய தொடக்கிறது 2 நிமிஷம் ஆகாது. ஏன் இவர் என்ன தொடக்காம வச்சிருக்காரு, அதை தொடக்க கூட கூடாதுன்னு இருக்காரு. இதே மாதிரி தான் என் தங்கச்சியும். ஒரு நாள் நான் நடு வீட்லேயே போயிட்டேன், சின்ன பிள்ளையிலையும் அதை தொடக்காமே வச்சுருந்தா, அப்புறம் ஒரு மாதிரி ஃபேனில் காஞ்சி அதுவாகவே இல்லைங்க சீரு. அட இருங்க இருங்க, நான் இப்போ என் தங்கச்சி அவரை சொல்கிறேன். இருங்க கண்ணுக்குட்டி, உனக்காக சூப்பராக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். சூர்யா, சூர்யாவே தான் இதை வந்துட்டால என் தங்கச்சி. இவர் தான் அண்ணன் உனக்காக பார்த்துருக்க மாப்பிள்ள, உங்க மாமா. மாப்பிள்ள ஓகேவா? அப்படி ஏங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா மாமாட்டாம்மா, மாமாட்ட பேசு. சரியா காட்ட மாட்டாங்க, மூஞ்சி மூஞ்சி தானே. அம்மா மூஞ்ச காட்ட மாட்டேன், அந்த மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு சொல்லிடுறேன். ஹலோ, ஜாலியா இருந்துட்டு வாங்க. நம்ம இந்த மாதிரி பொண்ணை ஏத்தி ஆச்சுலாம் இறங்க முடியாது. ஏ போற வேலை சேவ் பண்ணி கூட்டினு போயா, கட்டி பிடி கட்டி பிடிச்சி ஏங்க கட்டி பிடிங்க. சரிவா, என் தங்கச்சி வேணால உனக்கு, உன்னோடய சூப்பரா கெத்தா ஸ்டைலா அழகா. என் தங்கச்சி நானே ஒரு பொண்ணு பாக்குறேயா, சி பையன் பாக்குறேயா, வாடா. எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? என்ன, என் தங்கச்சி ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணிட்டா, அவன் நல்லவன் கிடையாதுண்ணே. இப்போ அவன்கிட்டருந்து எப்படி இதை பிரித்து என்னை கொண்டு வருதுன்னே தெரில. ரொம்ப ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குது. இவள்கிட்ட சொன்னால் இவன் நான் தற்கொலை பண்ணிப்பேன் அது இதுன்னு வேறு சொல்கிறான். யாராவது உங்களுக்கு ஆள் தெரியுமாண்ணே? என்னையா பண்ணணும் இப்போ அவளை பிரித்து கொண்டு வரணும்னு எனக்காக உங்க காலில் வேணும். சும்மா மிரட்டி, இனிமேல் அவள் சைடு வரக்கூடாது. அவன் அவ்வளோதானா? நான் தான் பேசுகிறேன். என் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் தங்கச்சி ஏதோ பையன் சேட்டை பண்ணுறானா என்ன எதுன்னு பார்த்து அது தட்டிப்போ, தட்டு பிடிச்சா தட்டிப்பாரு, எல்லாம் கையை எதனா உடச்சிட்டு போடுற ஃப்ரெண்டில் நான் கொடுக்குறேன் கேட்டுக்கோ. யார்? என் ஃப்ரெண்டு தான். ஹலோ அண்ணா, என் பேர் சித்து. இந்த ஃபேஸ்புக்கில் என் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணிவிட்டா, அவன் நல்லவன் கிடையாதுண்ணே. இல்லை 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 இல்லை
என்ன ஒரு வெட்டு பண்றாரு இல்ல வெட்ட வேணாம் சொல்லுங்க வெட்டலாம் வேணாம் மரட்டினா மட்டும் போதும் மரட்டினா போதுமா புரியுதா கேரக்டர் பிடிச்சு வச்சா போதுமா வேற ஒன்றும் இல்லை அவங்க இருந்தது அவர் கையை வெட்டுறேன் கையை வெட்டுறேன் அதில் அந்த அளவுக்குலாம் போவேணா சும்மா சில்லற மேட்டர் தான் பெரிய மேட்டர் இல்லை சில்லற மேட்டர் எவ்வளோ எவ்வளோ இல்லைண்ணே மிரட்டினா மட்டும் போதுண்ணே வேற எதுவும் வேணாம் என் தங்கச்சி சைடு வரக்கூடாதுண்ணே இல்லை என் தங்கச்சி ஒரு நாள் ரெண்டு பேரும் பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லை சாரிண்ணே இல்லை நீ அண்ணன் கட் பண்ணிட்டாருண்ணா ஆ பில்லர் போகணுண்ணா இந்த தங்கச்சி வந்துகிட்டு இருக்கா வந்தோட போயிடுவான் வந்துடுவாங்க வந்துடுவாங்க இந்த இங்கே வந்துட்டே இருக்காங்க நானும் என் தங்கச்சின்னு நான் ரெண்டே பேர் தான் எங்கள் வீட்டில் எனக்கு அம்மா கிடையாது நான் அவர் ரூபத்தை தான் எங்கள் அம்மாவே பார்ப்போம் என் தங்கச்சி அப்பா பாரு ஒரு மீன் குழம்பு வீட்டை சுற்றி மூணு நாளைக்கு நாற்று அடிக்கும் சின்ன பிள்ளைகள் நான் ரெண்டு பேரும் பேசும்போது அவள் சொல்லுவாள் அந்த மேலே தெரியுதுலம்மா நட்சத்திரம் அந்த மாதிரி ஒரு தங்கச்சியில் இல்லை இல்லை இந்த வந்து இந்த போயிடலாம் போயிடலாம் இங்கேதான் இங்கேதான் பக்கம் தான் இந்த இந்த ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டே நிமிஷம் ரெண்டே நிமிஷம் அவள் மேக்கப்லாம் போட மாட்டா நாசா இருக்குல்ல நாசா அதுல கூப்பிட்டாங்க வேலைக்கு போன் மட்டும் கூட எங்க இருக்கா தங்கச்சி மட்டும் கேட்டுருவேன் அண்ணன் அழுவாதமா 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 இந்த பேசும்போதே அழுதுருவான் அப்படின்னு அழுவான் சீக்கிரம் பேசு கொடுப்பா காலம் ஒரு நிமிஷம் கட் பண்ணி நான் கொஞ்சம் அழுதுக்கிறேன் தங்கச்சி உன்னை பிரிஞ்சு இந்த ஒரு மணி நேரம் நான் எப்படிமா நீ தெய்வத்தை பாத்திருக்கியா சரி இந்த பேசுறேன் இல்ல இல்ல ஹலோ எங்கம்மா இருக்க நம்ம அப்பா மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சிருக்காரு நமக்கு இனிமேல் நம்ம குடும்பத்திலே அவர் தான் மூத்தவர் அண்ணன் உங்க பேர் நானு அண்ணன் பேரு பாப்பாளு என்னண்ணே பேர் நானு இதோ அவர் நம்பர்ல இருந்தாம்மா போன் பண்ணிருக்கேன் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோ சரிம்மா சரிம்மா வந்துருமா வந்துருமா சரி இல்லண்ணா இல்லண்ணா இல்ல இல்ல இந்த மாதிரி வந்துட்டாங்க செங்கல்பட்டு வந்துட்டாங்க செங்கல்பட்டுல இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மிஞ்சி போனா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல வந்துருவானே என்னண்ணே அப்பா அப்பா அவள்தான் சொல்லிட்டேன் உங்க பையனுக்கு அப்பா அப்பா நீங்க ஒரு தடவை பாருங்க நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிடுங்க பாக்குறதுல தப்பு இல்லையே பார்த்து பிடிச்சா ரெண்டாம் தரமா நான் தானே பண்ணி வைக்கிறேன்ற அப்புறம் என்ன சரி உன் மனசு சந்தோஷப்படுறதுக்காக பாக்குறேன் எனக்கான விருப்பம் இல்ல எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பசங்க இருக்கு ஒரே ஒரு போன் பண்ணி என் தங்கச்சி அவர் சொல்லிடுறேன் ஏ அம்மளு குட்டி ஆடி வாடி வாடி இந்த பாருங்க இதான் என் தங்கச்சி கழுத்து என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம் தோளோடு ரோஜா ரெண்டு உறங்கும் தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும் ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும் எங்களால் தாயே உயிர் சுமந்தாயே எங்களால் தாயே உயிர் சுமந்தாயே கந்தலிலே முத்துச்சரம் காப்பாத்தி கட்டி வைத்தாய் நீ